ஹலோ எவரி ஒன், திஸ் இஸ் பார்த்திபன், வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இப்போ வந்து கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறது, நம்மளுடைய காலேஜை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத டியூட்டோரியல் மாதிரி ஒரு மூணு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க அந்த மூணு வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது ஒரு மூணு காலேஜுக்கான கட் ஆஃப் ரேங்க், அதிலிருந்து இந்த வருஷத்துக்கு ரேங்க்கு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத கால்குலேட் யுவர் செல்ஃப் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குங்க. ஜூலை 16 காலையில் 10 மணிக்கு திரும்பவும் இது உங்களுக்கு யூஸ் ஆகும், ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மூணு காலேஜ் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கில் இருக்குதா, இந்த காலேஜ் உங்களுக்கு தேவைப்படுதா, அதுக்கான ரேங்க் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்றத பார்த்துருங்க. இப்போ ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு. ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே நம்ம என்ன செய்யணும், ரெகுலராக வீடியோ பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த இடத்துல, ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய நேமை டைப் பண்ணுங்கள். ரேங்க் லிஸ்ட்டில் 736 பேஜஸ் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், ஜென்ரல் ரேங்க் இருக்கும், கம்யூனல் ரேங்க் இருக்கும், உங்களுடைய நேம் இருக்கும், உங்களுடைய நீட் ஸ்கோர் இருக்கும், உங்களுக்கு எந்த காலேஜ் அப்படின்றது இருக்காது, அது வந்து ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட். அப்போது அதில் உங்களுடைய பேரை டைப் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய பேரை டைப் பண்ணிட்டேன், நோ மேட்சஸ் ஃபவுண்டு அப்படின்ட்டு வருது, ஏன்னா நான் எக்ஸாம் எழுதலை. ஒருவேளை உங்களுடைய பேர் அங்கே மேட்ச் ஆச்சு அப்படின்னா நேராக உங்கள் நேமுக்கு பக்கத்தில் ஹைலைட் ஆகி நிற்கும். ஒரே நேமில் ரெண்டு மூணு பேர் இருந்தீங்கன்னா மூணுமே ஹைலைட் ஆகும். அதில் உங்களுடைய நேம் என்ன, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் என்னங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு பார்க்குறது கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கிருஷ்ணகிரி ரவுண்ட் 1க்கான கட் ஆஃபு. இந்த கட் ஆஃப் இல்லாதவங்களுக்கு அடுத்த ரவுண்டில் கிடைக்கலாம், ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்கலாம். என்னங்கிறத ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓசி கேட்டகிரிக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரியில் வேக்கன்சி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா சீட்டும் இதுக்கு முன்னாடி இருந்த காலேஜஸ்லேயே ஃபில்லப் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். லூப்பிங் மெத்தட், ஓகேங்களா? லூப்பிங் மெத்தட்னா என்னென்ட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம், நம்ம சேனலில் போய் பார்த்துக்குங்க, ஓகேவா? அப்போது ஓசி கேட்டகிரிக்கு இங்கே கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜில் ரவுண்ட் ரவுண்டில் சீட் கிடையாது. இப்போது உங்களுடைய மார்க்கு, நீங்கள் பிசி கேட்டகிரியாக இருக்கிறீங்க, உங்களுடைய மார்க்கு உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ ரேங்க்கு தான் தெரியாது. இப்போ உங்களுடைய ரேங்க்கு வந்துட்டு ஜென்ரல் ரேங்க்கு, ஜென்ரல் ரேங்க் வந்து 2633 அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய மார்க்கை பார்த்துக்குங்க. 2633 அந்த ஜென்ரல் ரேங்கை பார்த்துக்குங்க, கம்யூனல் ரேங்கையும் பார்த்துக்குங்க, 1667. இந்த ரெண்டு ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. ரெண்டு ரேங்க்குள்ளே அப்படின்னா அப் டு 1667க்குள்ளே இருக்கணும், அதுக்கு எக்ஸீட் ஆகக்கூடாது. 2633 அப் டு 2633 ஜென்ரல் ரேங்க்குள்ளே இருக்கணும், அதுக்கு எக்ஸீட் ஆகக்கூடாது. அப்போது இந்த ரேஞ்சில் இருக்கிற, ரேங்க் ரேஞ்சில் இருக்கிறவங்களுடைய நீட் மார்க்கை பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 550 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? அப்போ 550 வந்தால் லாஸ்ட் இயருடைய கட் ஆஃப் 544, அப்போ என்ன ஆயிருக்குது, 6 மார்க்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ்டு. அப்போ இந்த இடத்துல 2023 நீட் ஸ்கோர் அப்படின்ற இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 550 எழுதிக்கோங்க, கட் ஆஃப் மார்க்கு 5 மார்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஒருவேளை 540 அப்படின்னு இருந்துச்சு, இந்த ரேங்க் ரேஞ்சுக்கு 540 இருந்ததுன்னா 4 மார்க்கு கட் ஆஃபில் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜுக்கு கட் ஆஃப் வந்து 4 மார்க் டிக்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். பிசிஎம் கேட்டகரியாக இருந்தால் 4036 ஜென்ரல் ரேங்க், 183 கம்யூனல் ரேங்க்கு. இப்போது இந்த ரெண்டு ரேங்க்குக்கும் உங்களுடைய மார்க்கை பார்த்துருங்க. மார்க் வந்து ஒரு 520 அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ என்னாச்சு, 11 மார்க்கு இன்க்ரீஸ்டு, கட் ஆஃபில் 11 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கால்குலேஷனு இது 4வது வீடியோ, உங்களுக்கே தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. புதுசாக வீடியோவை பார்க்குறவங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கேட்டகிரி வந்து நீங்கள் சொல்கிறதே இல்லைங்க சார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டோம், மீதி நீங்களே போட்டுக்குவீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன், பட் நீங்கள் அதை புரிஞ்சுக்கல. எம்பிசி கேட்டகிரிக்கு 3823 ஜென்ரல் ரேங்க்கு,
கம்யூனல் ரேங்க் 857 அப்படின்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் மார்க் என்னன்னு பார்த்துக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கரஸ்பாண்டிங் மார்க் 510 இந்த வருஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு நம்பர் அவ்வளோதான். அப்போது போன வருஷம் 514 இருந்துச்சு, இந்த வருஷம் 510 இருக்குது, அப்போ -4 அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை இந்த வருஷம் 520 வருது, போன வருஷம் 514, அப்போ என்ன ஆயிருக்குது, 6 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேவா? அப்போது கிருஷ்ணகிரி காலேஜுக்கு கட் ஆஃப் பார்க்கணுன்னா இப்படி தான் பார்க்கணும். எஸ்சி கேட்டகரியாக இருந்தால் 7951, ஜெனரல் ரேங்க்கு 560, கம்யூனல் ரேங்க்கு 420. இந்த வருஷம் என்ன மார்க்னு பார்த்து அதிலிருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மார்க் அதிகமாச்சுன்னா இன்க்ரீஸ் கட் ஆஃப், இல்லைன்னா கட் ஆஃப் டிக்ரீஸ். எஸ்சிஏ கேட்டகரிக்கு 9740, ஜென்ரல் ரேங்க்கு 88, கம்யூனல் ரேங்க்கு மார்க் எவ்வளோங்கிறத பாருங்கள், சப்ராக்ட் பண்ணுங்கள், அதிலிருந்து ப்ளஸ்ஸாக மைனஸான்னு பார்த்துக்குங்க. எஸ்டி கேட்டகரிக்கு 11712, இதில் எனக்கு கம்யூனல் ரேங்க்கு கிடைக்கல. ஜூலை 16th நான் எனக்கு கிடச்சிருச்சுன்னா நான் அதை அங்கே ஃபில்லப் பண்ணிடுறேன். அப்போ 11712 எஸ்டி கேட்டகரிக்கு என்ன மார்க்குன்னு பாருங்கள், 2023 ரேங்க் லிஸ்ட்டில் சப்ராக்ட் பண்ணுங்கள், எவ்வளோ கிடைக்குதோ அதிலிருந்து ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா சப்ராக்ட் பண்ணுங்கள். அடுத்தது எந்த காலேஜ் பார்த்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சியிலையும் ஓசியில் வேகன்சி இல்லை, எல்லாமே இதுக்கு ப்ரீவியஸ் காலேஜ்லேயே ஃபில்லப் ஆகிடுச்சு. பிசி கேட்டகரிக்கு 2893, ஜென்ரல் ரேங்க்கு கம்யூனல் ரேங்க்கு 1828, இந்த வருஷம் 2023 ஜூலை 16 காலையில் 10 மணிக்கு உங்களுடைய மார்க் எடுத்து அங்கே போடுங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஓகேவா, 2893 ஜென்ரல் ரேங்க்கு, 1828 கம்யூனல் ரேங்க்கு, அப்போது உங்களுடைய மார்க்கை போட்டு சப்ராக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஆகிருந்தால் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்குது கள்ளக்குறிச்சிக்கு, இல்லைனா மைனஸ் ஆகிருக்குதுன்னு எடுத்துக்கலாம். பிசி கேட்டகரிக்கு 4077 ஜென்ரல் ரேங்க், 185 கம்யூனல் ரேங்க்கு, இந்த வருஷத்தினுடைய நீட் ஸ்கோரை மைனஸ் பண்ணுங்கள். 7 இருந்ததுன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, மைனஸ் ஆகிருந்ததுன்னா கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். எம்பிசி கேட்டகரிக்கு 4098 ஜென்ரல் ரேங்க்கு, 934 கம்யூனல் ரேங்க்கு, போன வருஷம் 508 இருந்துச்சு, இந்த வருஷம் இந்த கரஸ்பாண்டிங் ரேங்க்குக்கு இந்த ரேங்க்குக்கு எவ்வளோ ஸ்கோர் வருதோ அதை எடுத்து சப்ராக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்து நீங்கள் அங்கே போட்டுக்கலாம். ஓகேங்களா? எஸ்சி கேட்டகரிக்கு 7967 566 கம்யூனல் ரேங்க்கு, போன வருஷத்து மார்க்கு 420, இந்த வருஷத்தினுடைய மார்க்கு எவ்வளவு அப்படிங்கிறத போட்டு சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதே ஃபார்முலா அதே ப்ரொசீஜர் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்சிஏ கேட்டகரிக்கு 10297 ஜென்ரல் ரேங்க்கு, 109 கம்யூனல் ரேங்க்கு, இந்த ரேஞ்சுக்கு போன வருஷத்துக்கு 358 கிடச்சிருக்குது. இந்த வருஷம் உங்களுடைய ஸ்கோர் என்னன்னு பாருங்கள், மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் மார்க்கு போன வருஷத்தை விட அதிகமாக இருந்தால் மார்க் வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, இல்லைன்னா கம்மியாக வந்தால் டிக்ரீஸ் ஆகிருக்குதுன்னு அர்த்தம். எஸ்டி கேட்டகரிக்கு இந்த காலேஜில் வேகன்சி இல்லை, எந்த காலேஜ், கள்ளக்குறிச்சியில். அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது எந்த காலேஜ், திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ். திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜில் ஓசியில் வேகன்சி இல்லை. பிசி கேட்டகரிக்கு 2670 ஜென்ரல் ரேங்க்கு, 1691 கம்யூனல் ரேங்க்கு, லாஸ்ட் இயர் 543 ரவுண்ட் ஒன்றுக்கான நீட் ஸ்கோர். அப்போ இந்த வருஷம் என்ன மார்க்குன்னு பாருங்கள், சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஸ்வல் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? 550 7 மார்க்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, 540 3 மார்க்கு டிக்ரீஸ் ஆகிருக்குதுன்னு அர்த்தம். 3554 பிசிஎம் கேட்டகரிக்கு திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜுக்கு ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனல் ரேங்க்கு 154, லாஸ்ட் இயரோட நீட் ஸ்கோர் 520, ஜூலை 16 காலையில் ரேங்க் லிஸ்ட்டில் இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு என்ன மார்க் வருதுன்னு பாருங்கள். ஓகேவா? அப்போ அதிலிருந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத செக் யுவர் செல்ஃப். 4096 எம்பிசிக்கு ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனல் ரேங்க் 933, நீட் ஸ்கோர் போன வருஷத்துக்கு 508, இந்த வருஷம் ரேங்க் லிஸ்ட்டை பார்த்து அந்த இடத்துல எழுதிக்கிங்க, மைனஸ் பண்ணுங்கள். 508 விட அதிகமாக வந்துச்சுன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ்டு ஃபார் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ், 508 கம்மியாச்சுன்னா கட் ஆஃப் டிக்ரீஸ்டு. ஓகேங்களா? கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது எஸ்சி.
8034 ஜென்ரல் ரேங்க்கு, 581 கம்யூனல் ரேங்க்கு, 419 போன வருஷ நீட் ஸ்கோரு. இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுடைய நீட் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத ஜூலை 16 காலையில் 10 மணிக்கு நம்மளுக்கு தெரிய வரும். அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா 419 விட அதிகமாகச்சுன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ், இல்லைன்னா கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ். எஸ்சிஏக்கு 10,215 இந்த ரெண்டு டேட்டாவும் எனக்கு கிடைக்கவில்லை, தேடி கண்டுபிடிச்சி எடுத்துறேன் ஜூலை 16க்குள்ளே. ஓகேங்களா, 361 போன வருஷத்தினுடைய கட் ஆஃப். ஆமாம், ரவுண்ட் ஒன்னுக்கான க்ளோசிங் கட் ஆஃபு. இந்த வருஷம் எவ்வளோங்கிறத பாருங்கள், மைனஸ் பண்ணுங்கள் என்ன வருதோ. அதிகமாக வந்தால் கட் ஆஃப் இன்க்ரீஸு, கம்மியாக வந்தால் டிக்ரீஸ். 11,780 எஸ்டி கேட்டகரிக்கு ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனல் ரேங்க் தெரியவில்லை. போன வருஷத்தினுடைய நீட் ஸ்கோர் 321, இந்த வருஷம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஒரு 320 வந்ததுன்னா ஒரு மார்க் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குது கட் ஆஃபு, 325 வந்திருக்குதுன்னா 4 மார்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ இந்த 3 காலேஜ் தேவைப்படுறவங்களுக்கு கட் ஆஃப் காலேஜ், அதாவது கட் ஆஃப் மார்க் வர 2023 எப்படி கால்குலேட் பண்ணுறது, எனக்கு திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா, கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா, கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா அப்படின்ற உங்களுடைய கேள்விகளுக்கான விடை உங்களிடமே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. ஓகேங்களா, இந்த 3 காலேஜும் உங்களுக்கு தேவையாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணிடுங்க, தேவையில்லாத பட்சத்தில் தேவையானவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிங்கன்னா மீதி இருக்கிற அடுத்தடுத்த காலேஜை போடுறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப என்கரேஜிங்காகவும் சப்போர்ட்டிங்காகவும் இருக்கும். பார்க்குறீங்க, பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு சின்ன வேலை தான், லைக் பட்டனை அப்படி லேசாக டச் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ போடுறவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. எனக்கு வந்து யூடியூப்லேருந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது, உங்கள்கிட்ட இத்தனை பேர் பார்க்குறாங்க, இதில் இத்தனை பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அன்சப்ஸ்கிரைபராக இருக்கிறாங்க, அவங்கள வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டு எனக்கு மெசேஜ் வருது. ஸோ அதனால் வீடியோ பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யவும், வீடியோ பார்க்கும் அனைவரும் லைக் பட்டனை அமுத்தவும், வீடியோ பார்க்கும் அனைவரும் பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யவும். அப்பொழுது தான் நான் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.